ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிக நேரம் வாக்கிங் போவாங்க வாக்கிங் மட்டும் போவாங்க மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு சில பெண்கள் வந்து நல்ல எக்ஸசைஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க ஆனால் வாக்கிங் போக மாட்டாங்க மற்ற கஷாயம்லாம் குடிக்க மாட்டாங்க நம்ம எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு ஈஸியாகவே நார்மல் டெலிவரி ஆகிடும் அதுவும் பெயின் வராமையே ஆகும் அதை பற்றி தான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எந்த மாதிரியெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் எப்பெல்லாம் வாக்கிங் போகணும் எந்த மாதத்துலேருந்து நம்ம வாக்கிங் போகணும் காலையில் போகணுமா ஈவினிங் போகணுமா மற்ற என்ன கஷாயங்கள்லாம் நம்ம குடித்தா நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகுங்கிறதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா கணவன் மனைவி வந்து ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கிறது எந்த வாரம் வரைக்கும் நம்ம வந்து கணவன் மனைவி வந்து இணைந்து இருக்கலாம்னா முப்பத்தி ஆறாவது வரைக்கும் வந்து இணைந்து இருக்கலாம் எந்த மாதத்தில் இருக்கலாம்ங்கிறத நம்ம பார்த்தோம்னா அஞ்சாவது மாதத்துல இருந்து இருக்கலாம் அது ரொம்பவே சேஃப்பானது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருந்தீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்மளோட இடுப்பெலும்புகள் எல்லாமே ந நல்லாவே தளர்வடையும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுடைய உயிரணுக்களில் இருந்து வரும் ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய கற்பப்பையை வந்து ரொம்பவே ஆக ஆரம்பிக்கும் அதனால் ஈஸியாக கற்பப்பை வாயு வந்து ஓப்பனாக ஆரம்பிக்கும் இது வந்து கம்பல்சரி கிடையாது ஒரு சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி அவங்களாம் வந்து இதை அவாய்ட் பண்ணிடலாம் கம்பல்சரி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இதுவும் ஒரு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப யூஸ் ஆகும் தான் அதுக்காக கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப அதிக ஃபோர்ஸ் கொடுத்தும் பண்ணக்கூடாது அதே மாதிரி கணவன் வந்து மேலேயும் மனைவி வந்து கீழேயும் இல்லாமல் ஆப்போசிட் பொசிஷனில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படின்னா கணவன் வந்து கீழேயும் மனைவி வந்து மேலையும் வச்சு அவங்க வந்து காண்டாக்டில் வந்து இருக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ரொம்ப ஃபோர்ஸாகவோ ரொம்ப அழுத்தமோ கொடுத்து பண்ணவே கூடாது முப்பத்தி ஆறாவது வாரத்துக்கு மேலே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்மளோட குழந்தை வந்து தலையிலாக திரும்பி நம்மளுடைய இடுப்பலும்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிருக்கும் இறங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அது அந்த நேரத்தில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்ற நாட்களில் வந்து கண்டிப்பாக இருக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா ஆயில் மசாஜ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து விளக்கெண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் தேங்கெண்ணையும் யூஸ் பண்ணலாம் இப்போ விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி மசாஜ் பண்ணணும்னு நான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய இடுப்பு பகுதியை சுற்றி கூட நல்லா தேய்ச்சி விட்டு உங்களுடைய பிறப்புறுப்புலையும் நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க விளக்கெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டென் மினிட்ஸ்க்கு மேலே வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா விளக்கெண்ணை வந்து ரொம்ப கூலிங்கானது ஆனது நிறைய பெண்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுக்கு குளிக்க முடியலாட்டி கூட உங்களுடைய கீ எதுக்கு இடுப்பு பகுதியில் இருந்து கீழே கால் பகுதி மட்டும் வரைக்கும் நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க இதுவே நீங்கள் வந்து நார்மலாக எண்ணெய் தான் நான் தேய்ச்சிருக்கேன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ நைட்டு தேய்ச்சிட்டு காலையில் கூட நீங்கள் எந்திரிச்சி குளிக்கலாம் எண்ணெய் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ மேபி நீங்கள் விளக்கெண்ணெய் தேய்ச்சி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ எண்ணெய் தேய்க்கிறீங்கன்னா அதுவும் அது இதே மாதிரி தான் உங்களுடைய இடுப்பு பகுதியை வந்து நல்லா சுற்றி விட்டு உங்களுடைய பிறப்புற பகுதியிலையும் நல்லா தேய்ச்சி விடுங்க அப்படியே தேய்ச்சிட்டு படுத்தா கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்படி தேய்க்கும் போது நம்மளோட இடுப்பு பகுதியில் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆயில் போட போட நல்லா தொள தொல ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா லூஸ் விடவும் ஆரம்பிச்சிடும் இதனால் நம்மளுக்கு ஈஸியாக கற்பப்பை வாயு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஈஸியாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஒவ்வொரு தடையும் உட்காந்து உட்காந்து எந்திக்கும் போது உங்களுக்கு இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இடுப்பு பகுதியில் இருக்கிற எலும்புகள் எல்லாமே நல்லா விரிவடையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கற்பப்பை வாயில் இருந்து கீழே தொலைப்பகுதியில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எலும்புகள் எல்லாமே வந்து நல்லா தொள்ள ஆகிடும் நல்லா வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும் இதனால் நம்மளுக்கு கற்பப்பை வாயும் ஓப்பன் ஆகிடும் இடுப்பு பகுதிகளும் நல்லா தளர்வடையாக நம்மளுக்கு நோம டெலிவரி ஆகுறதுக்கு இது தான் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் அண்டு மூச்சு பயிற்சி இது ரொம்பவே ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு சிலரால் வேறு எந்த எக்ஸசைஸும் என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க கூட நல்லா வாக்கிங் போகலாம் வாக்கிங் போகிறதும் ரொம்பவே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் எந்த மாதிரி வாக்கிங் போகணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து காலையில் எந்திரிச்சதுமே வாக்கிங் போவாங்க அவங்களுக்கு அது பழக்கம்னா கண்டிப்பாக போகலாம் ரொம்பவே ஆரோக்கியமானது என்ன காரணம்னா ஒரு சிலருக்கு வந்து வெறு வயத்தில் போகும்போது மயக்க மாதிரி வந்துடும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா போகாதீங்க வாக்கிங் போக வேடா ஒரு பத்து நீங்கள் காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு வாக்கிங் போங்க வாக்கிங் போயிட்டு ஒரு ஜூஸ் குடிங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போங்க இப்படி நம்ம மாற்றி மாற்றி பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் அதே மாதிரி தான் மூச்சு பயிற்சியும் நீங்கள் மூச்சு பயிற்சி வந்து நான் திடீர்னு நம்ம இப்போ ஏ எனக்கு ஆறாவது மாதமோ ஏழாவது மாதமோ ஆகுதுன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க இல்லை நீங்கள் யோகா கிளாஸ் போய் உங்களுக்கு தனியாக மூச்சு பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்களாம் வேறு ஏதாவது டிவியில் பார்த்தோ இல்லை ஃபோனில் பார்த்தோ ஏதாவது வீடியோ பார்த்தோ நம்ம மூச்சு பயிற்சி வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது ஏதாவது யோகா மாஸ்டர்கிட்ட போய் நம்ம கற்றுக்கிட்டு தான் மூ மூச்சு பயிற்சி நம்ம வந்து பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறது என்ன காரணம்னா நம்ம ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு பெயின் இருந்தால் கூட நம்மளால் தாங்க முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து நம்மளுக்கு வரும் நம்ம ரொம்ப அதிகமாக கோவமாக கோவமாக இருந்தாலோ நம்மளுக்கு அதிகமாக பிபி இருந்தாலோ நம்ம அதிகமாக கோவப்படும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிபி வந்து ரொம்ப ஹையாக ஆரம்பிச்சிடும் இதனால் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போகும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கம்மியாக போக ஆரம்பிக்கும் அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் வந்து ரொம்ப கோவப்படவோ அழுகவோ கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடும்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்மளுடைய பாப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லும்போது நம்மளுக்கே ஈஸியாக ஒரு எனர்ஜி வரும் நம்மளும் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு எப்பயுமே நெகட்டிவாக இருக்கிற கமெண்ட்டையும் நீங்கள் பார்க்காதீங்க நெகட்டிவாக இருக்கிற மூவி கூட ஒரு சிலர் வந்து ரொம்ப பயமுறுத்துற மூவி கூட ப்ரெக்னன்சி டைம்ல வந்து பார்க்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப காமெடியாக இருக்கிற மூவியை பாருங்க, ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, இது கூட நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளோட சாப்பிட்ற உணவு கூட நம்ம நார்மல் டெலிவரிக்கே ரொம்பவே யூஸ் ஆகும் ரொம்ப அதிகமாக செரிமானம் ஆகக்கூடிய ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவாக சாப்பிடுங்க அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப பரோட்டா ரொம்ப ஆயில் ஐட்டம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதே வந்து ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து சிக்கனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சிக்கன் சாப்பிடக்கூடாது தான் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நல்லா கொதிக்கும் போது அதில் இருக்கிற மைக்ரானிசம்ஸ் எல்லாமே கில்லாயிடும் இப்போ நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணால் கூட அதில் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆயில் ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற ஆயில் கூட நம்மளுக்கு நெஞ்சு கறிக்கிறதுக்கும் நெஞ்சரிச்சல் உருவாக்குறதுக்கும் நிறையா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு உருவாகும் அதனால் மேபி உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க ஆனால் மட்டன் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதுலேயும் மட்டனில் வந்து சுவர் ஒட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து கர்ப்பகாலத்தில் நல்லாவே சாப்பிடலாம் அது வந்து நம்ம பாடியில் ஹீமோகுளோபினை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும் அபோவ் டென்னுக்கு மேலே இருக்கிறது ரொம்பவே சேஃபானது ஒரு சிலருக்கு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவு நைன் பாயிண்ட் எய்ட் அவங்க கூட ஓகே தான் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கருப்பு உலர் திராட்சை அத்திப்பழம் பொமக்ரான ஜூஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் மேக்ஸிமம் டென்னுக்கு மேலே வச்சுக்கோங்க அது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லது நம்ம அதிகமாக ஆயில் ஐட்டம் சாப்பிடும்போது இல்லை கடையில் வாங்கி ரொம்ப அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் வந்து நார்மலாகவே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் நம்ம இந்த ஆயில் ஐட்டம் எல்லாம் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப அதிகமாகவே வெயிட் போடும் இதனால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமமும் ஏற்படும் அதனால தான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து வெயிட் வந்து எப்போயுமே வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுங்கள் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகவும் போ போக கூடாது ரொம்ப கம்மியான அளவு இருக்கக்கூடாது கரெக்டான வெயிட்டுக்கேற்ற ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேளுங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கிறேன் இந்த வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை கம்மியாக நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை கேட்டுக்கோங்க இது கூட நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கஷாயம் கஷாயம் வந்து நம்ம ஏழாவது மாதத்துல இருந்து குடிக்கலாம் ஏழாவது மாதத்தில் என்ன கஷாயம் குடிக்கலான்னா ஜீரக கஷாயம் குடிக்கலாம் ஜீரக கசாயம் வந்து டெய்லி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க இல்லை வாரத்துல நாள் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் எடுத்துக்கோங்க இதுவே சோம்பு கஷாயம் வந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க எந்த மாதத்துலேருந்து குடிக்கணும் எந்த வாரத்துலேருந்து குடிக்கணுன்ட்டு எட்டாவது இருந்து சோம்பு கஷாயம் வந்து குடிக்கலாம் டெய்லி குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாள் குடிங்க எப்பயுமே வந்து டெய்லி சோம்பு கஷாயம் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாளைக்கு சோம்பு கஷாயம் குடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஜீரக கசாயம் குடிங்க ஒரு நாளைக்கு சுக்கு கசாயம் குடிங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து நான் கடைசியில் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா முருங்கைக்கீரை கசாயம் இதுவும் ஒரு நாள் எடுத்துக்கோங்க வாரத்தில் நாலு நாலு நாள் நாலு கஷாயமாக ஆகிடுச்சி திரும்பியும் இதையே வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க இதுவும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளோ ஆட் பண்ணணும் எல்லாமே நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் நான் கசாயங்கிற ஒரு பிளேலிஸ்டே வச்சுருக்கேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா கஷாயமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி ஸ்க்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா ஈஸியாக நான் ஒரு கசாயம் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் அது வந்து எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நான் போட்டிருக்கேன் அப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சின்னா அதை வந்து நைட்டு டெய்லி ஒரு கிளாஸோ இல்லை ரெண்டு கிளாஸோ ஒரு மூணு நாள் தொடர்ந்து குடிச்சாலே போதும் உங்களுக்கு ஈஸியாகவே சளி வந்து சரியாயிடும் சோம்பு கசாயம் வந்து ரொம்பவே முக்கியமான கசாயம் இது நீங்க எட்டாவது மாசத்துல இருந்து குடிக்கும்போது உங்களுக்கு வந்து பிரசவ நேரத்துல வந்து வலியே ஏற்படாமல் இது ரொம்பவே யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்ஸுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க என்னோடய ஒய்ஃப் வந்து சாப்பிட்டு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து சாப்பிட்டு அபார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு அஞ்சு டேட் சாப்பிட்டாலாம் கண்டிப்பாக அவார்ட் ஆகாது நீங்கள் வேணும்னா டாக்டர்கிட்ட கூட ஒரு தடவை கேட்டு பாருங்கள் டெய்லி அஞ்சு டேட் சாப்பிட்லாம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதில் இருந்து குழந்த பிறந்த பிறகு கூட நம்ம டேட் சாப்பிட்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம டேட் சாப்பிடும்போது கூட இப்போ ஒம்பதாவது மே மாதத்துக்கு மேலே வந்து நம்ம டேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஆரம்பிக்கும் இதனால நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து சீக்கிரமே ஓப்பன் ஆயிடும் டேட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நியூட்ரிஷன் இதுல வந்து அதிகமான இரும்பு சத்து வந்து இருக்கு இது நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும் முதல் மூன்று மாசத்துல வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாது அஞ்சு பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க